வந்து வெஜிடபிள் கட்டிங் மிஷின். ஓகே, அப்புறம் அது போக இதில் வந்து இந்த வெங்காயம் தோல் உரிக்கிறது, பொட்டேட்டோ தோல் உரிக்கிற மிஷின்ஸு, இந்த கார்லிக் தோல் உரிக்கிற மிஷின்ஸ், வெஜிடபிள் சம்பந்தமான ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறோம். ஜஸ்ட் இது இப்படி இப்படி புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இறங்கிடும், மறுபடியும் அதை அடுத்தது போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து அடுத்த பிளேட்ஸ் போடுறதும் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஒரு வருஷத்துக்கெல்லாம் வந்து ஷார்ப்னஸ் இதெல்லாம் வந்து கம்மி ஆகவே ஆகாது. வேணும்னா இந்த ரெண்டு பிளேட்ஸ் மட்டும் கூட தனியாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் ப்ரைஸ் 16,500 நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். பிளேடு வந்து 1,400 கொடுத்துருக்குறோங்க. ஒருவேளை கர்நாடகா அந்த ஏரியாவாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் உபயோகப்படுத்துறீங்கன்னா தாராளமாக 4 வருஷம் ஒரு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிப்ஸ் இண்டஸ்ட்ரினா ஒரு 2 வருஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா வெஜிடபிள் கட் பண்ணுற மிஷின் தான் அங்கே பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு, ஹோட்டலுக்கு, ஹாஸ்டலுக்கு எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம அவங்களோட கம்பெனி எங்கிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் விடெக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டுறாங்க. அவங்க கம்பெனியோட ஓனர் இருக்காங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேருங்கண்ணா? ஜெகதீஸ்வரர். ஓகே, நம்ம கம்பெனி என்னென்ன பண்ணிட்டுருக்கேங்க? நம்ம கம்பெனி பேர் விடெக்குங்க. சரிங்க. நாங்கள் வந்து இந்த கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ப்ராசஸிங் மிஷின்ஸ். இப்போ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெஜிடபிள் கட்டிங் மிஷின். ஓகே, அது போக இதில் வந்து இந்த வெங்காயம் தோல் உரிக்கிறது, பொட்டேட்டோ தோல் உரிக்கிற மிஷின்ஸு, இந்த கார்லிக் தோல் உரிக்கிற மிஷின்ஸ், வெஜிடபிள் சம்பந்தமான ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் அதில் வந்து இந்த சிப்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர்ற அந்த வெஜிடபிள் சீவரது, கட் பண்ணுறது, பனானா ஸ்லைசர்னு சொல்லுவோம், அந்த பனானா சிப்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்குண்டான அந்த கட்டிங் மிஷினரிஸ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கிறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து வெளியூரில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நம்பர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா? எஸ், நான் அது அவங்களுக்கு வந்து நான் இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன அடிஷ்னல் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ்க்குண்டான சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பை ஸ்பேர்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறதுனாலையும் அங்கே லோக்கல் சர்வீஸ் சென்டருக்கு அங்கே இருக்கிற சர்வீஸ் சென்டருக்காரங்களே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். அதாவது இது ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் மிஷினரிஸ் கிடையாது. சரிங்க, அதனால் அது ஈஸியாக வந்து அவங்களால வந்து அங்கேயே பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த மிஷினரிஸ் வந்து என்ன ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஸ்பேர் வந்து இல்லை, இல்லை வந்து டிலே ஆகும், ஸோ அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து இருக்குது நம்மளோட மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கன்னா. எஸ் சார், இப்போ நம்மளுக்கு இதில் இருக்கிற ஸ்பேர்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்பேர்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, இப்போ நம்ம இந்த மிஷின் பண்ண ஆரம்பிச்சு வந்து 2010-11 பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாம இந்த மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த 10 வருஷமுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் எதுவும் மாறாது. அப்போ நீங்க வந்து இங்க இருந்து ஒரு ஸ்பேர் நான் அனுப்புறேன் அப்படின்னா அந்த ஸ்பேர் வந்து பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும். அப்போ அதனால் அங்கே இருக்கிற ஒரு கிரைண்டர் மெக்கானிக்கோ அல்லது ஒரு சாதாரண ஃபுட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுற மெக்கானிக்கோ ரெடி பண்ணிட முடியும். அதனால் இது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நாங்களே தான் சர்வீஸ் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸ் தாராளமாக இது ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ இதோட மெயின்டெனன்ஸில் எப்படிங்க? இது இன்னொன்று என்னென்னா, நம்ம அதுக்கு முன்னாடி கேள்விக்கு பதிலுங்க, இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஒரு இது வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து நம்ம இதை பற்றி கவலைப்படுத்தவில்லை. மெயின்டெனன்ஸோ சர்வீஸ் பற்றியோ கவலையப்படுத்தவில்லை. அதனால் நான் சொன்ன எல்லா விஷயமும் வந்து 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். ஓகே, சூப்பர்ண்ணா. சர்வீஸோ ரிப்பேரோ எது வந்ததுனாலும் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ. ஓகேங்கண்ணா. ஸோ இதோட பவர் சப்ளை எல்லாமே எந்த மாதிரி? 3 phase 2 phase? இல்லை இல்லைங்க, இது 3 phase-லாம் தேவை கிடையாதுங்க. சாதாரண வீட்டு கரண்ட்லயே ஒர்க் பண்ணக்கூடியது. ஒரு கிரைண்டருக்கு எவ்வளவு கெபாசிட்டி வேணுமோ அதுலயே அது அந்த அளவுக்கு இருந்தாலே போதுங்க. இது உங்களுக்கு அடிஷனலா வந்து எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை எல்லாம் தேவை கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 1.5 மணி நேரம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு தடவைக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணாலே வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோ காய்கறிகள் நறுக்கிறோம். ஆனியன் அந்த அளவுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்தில் வந்து ஒரு 100 கிலோ 125 கிலோ காய்கறிகளை வந்து ஈஸியாக நறுக்கிற முடியும். சரி, இப்போ அவங்களுக்கு உண்டான காய்கறி மேனுவலாக வந்து ஒரு ஆளை வச்சு அவங்க வந்து வந்து உடனடியாக பண்ணி முடிச்சிடும். ஒரு ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு உண்டான லேபர் செலவுகள்னு பார்க்குறப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லேபருக்கு ஒரு 500 ரூபா இல்லாமல்லாம் இல்லை, 2 லேபர் போட்டு பார்த்தீங்கனாலும் கூட ஆனியன் நறுக்கிறதுக்கு இது நறுக்கிறதுக்கு 1000 ரூபா ஒரு நாளைக்கு 1000 ரூபா மிச்சமாகுதுன்னு. இது ஒரு மோஸ்ட்லி ஒரு மாதத்தில் இவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை திருப்பி எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமாங்க? பார்த்துடலாங்க. இது ரொம்ப ஈஸி ஃபங்க்ஷன்ஸ் தான். இதில் ஜஸ்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். சரிங்க, இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆன் ஆகிடும். இவ்வளோதான் மோட்டரோட சவுண்டு, இவ்வளோதான் நாய்ஸு. ஸோ சவுண்டு எவ்வளோதான் இருக்குது? சவுண்டே இவ்வளோதான். சூப்பருங்க, நாய்ஸே இவ்வளோதான். நீங்கள் வெஜிடபிள் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு பிளேடுங்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு துருவல் பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேடு எல்லாமே தனித்தனியாக வாங்கணுமா இல்லை இந்த மிஷின் எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கணுங்க? ஒரு பிளேட் மிஷினோட ஒரு பிளேடு ஃப்ரீயாக வரும். ஓகேங்க. இப்போ இதை போட்டுட்டு ஜஸ்ட் இது இப்படி இப்படி புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இறங்கிடும், மறுபடியும் அதை அடுத்தது போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து அடுத்த பிளேட்ஸ் போடுறதும் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நிறைய பிளேட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. நம்ம என்னென்ன பர்பஸ்க்கு வேணும் எல்லாமே இதில் போடுற பிளேடு எந்த பிளேடுனாலும் நீங்கள் அவ்வளோதான். அது இதோட போட்டுட்டு மறுபடியும் அப்படியே எடுத்துட்டு
யூஸ் பண்ணிக்கலாம். இது எடுத்து நீங்க போட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஒவ்வொரு பிளேடுக்கும் ஒவ்வொரு நான் எப்படி எப்படி வெட்டுதுங்கிறதுன்னு தனியா இன்னொரு வீடியோஸ்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால இது ஜஸ்ட் எப்படி பொருத்துறதுங்கிறது மட்டும் போட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான கட்டர். சரிங்க, இது வந்து டைசர் கட்டம் கட்டமா வரும். இதுக்கு மட்டும் ரெண்டு பிளேட்ஸ் நீங்க யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இது ஒண்ணு, இது ஒண்ணு. இப்போ இந்த டைசர் யூஸ் பண்றப்ப நீங்க ரெண்டு பிளேட்ஸ் இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா தான் இந்த ரெண்டில் வந்து சூட் ஆகும். ஓகே, இப்போ இது டைட் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இதை போட்டுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸோ இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக அக்சஸ் யார் வேணாலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்றும் சிரமமான வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கலாம். கிட்டத்தட்ட பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 பிளேடு மொத்தமாக போதும். ஓகே, அவ்வளோதான். மொத்தமாக வந்து ஒரு 4 பிளேடு 5 பிளேடு சரிங்க ஃப்ரீயாக வர்றதோட சேர்த்து 5 பிளேட் இருந்ததுன்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஷார்ப்னஸ்லாம் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கக்கூடியது? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பிளேட் இருக்கும், இதில் ஒரு பிளேட் இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விதமான கட்டர்ஸ். இப்போ இந்த பிளேடு குறைஞ்ச வச்சும் உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கெல்லாம் வந்து ஷார்ப்னஸ் இதெல்லாம் வந்து கம்மி ஆகவே ஆகாது. வேணும்னா இந்த ரெண்டு பிளேட்ஸ் மட்டும் கூட தனியாக நம்ம மாற்றிக்கணும். மொத்தமாக டிஸ்கே மாற்றணுங்கிறது இல்லை. இப்போ அந்த நான் சொன்ன அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்குங்கிறது மொத்த பிளேடுங்கிறது இதுதான், எல்லாம் சேர்த்து தான் ஒரு பிளேடு. சரி, பிளேடுங்கிறது தனியாக இது கிடையாது, ஒரு ஃபுல் டிஸ்காக தான் நம்ம வந்து முதல்ல வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்க் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மிஷினோட ப்ரைஸ் எல்லாமே என்ன ரேஞ்சு மட்டும் ஸ்டார்ட் ஆகும்? எஸ், இந்த ப்ரைஸ் வந்து இப்போ வேரியபிள்ஸ் வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம ஜனவரியில் போன வருஷம்லாம் ஜனவரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 13,500 14,000 கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, இப்போ இந்த ரா மெட்டீரியல் எக்கச்சக்கமாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். காப்பர் இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% 40% இன்க்ரீஸ் ஆனதுனால சரிங்க இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் ப்ரைஸ் 16,500 நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். பிளேடு வந்து 1,400 கொடுத்துருக்குறோம்ங்க. சரிங்க, இதில் இந்த ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த காப்பு இதெல்லாம் இறங்குச்சுன்னா ப்ரைஸ் இறங்கலாம், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் இது வந்து ஸ்டாண்டர்டான ஒரே விலைக்கு வந்து விற்க முடியாது. ஸோ என்ன மோட்டர்னா நம்ம இது யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இதில் வந்து 750 வாட் ஹை பவர் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ்லேயும் நம்ம மோட்டர் வந்து இயங்கும். என்ன காரணம்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா போகுது. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 170 வோல்ட்டு 180 வோல்ட்டு 190 வோல்ட்டு தான் வந்து அந்த ஏரியாவிலெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஓடுற அளவுக்கு தான் மோட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு வந்து கரண்ட்டுங்கிற பிரச்சனை வந்து வோல்டேஜுங்கிற பிரச்சனை லோ வோல்டேஜ்லாம் கிடையாது. அதனால உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஈஸியாக ரன் பண்ணலாம். ஒருவேளை கர்நாடகா அந்த ஏரியாவாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. வந்து நேரில் வந்து பார்த்துட்டு எப்படி டெமோ எல்லாமே பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் விருப்பப்படாங்க. ஸோ அந்த மாதிரி கூட வந்து பார்த்துட்டு வாங்கி, நம்ம கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெளியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் இன்னொன்று வந்து பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா வாட்ஸ்அப் ஆன்லைனில் வர சொல்லிடுறோம். ஓகே, வாட்ஸ்அப் வீடியோ காலில் வர சொல்லிடுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கம்பெனியினுடைய எல்லா இதையும் காமிச்சிடுறோம். நாங்கள் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் காமிச்சிடுறோம். இதையும் வந்து ஒரு சின்ன டெமோ வந்து கொடுத்துட்றோம், எப்படி இயங்குது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா நிறைய பேர் அவங்க அங்கேருந்தே வந்து ஃபண்ட்ஸ் போட்டுறாங்க. நாங்கள் இங்கேருந்து மிஷினை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அன்ஃபால் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ சில பேர் வந்து சிஓடி இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதை தான் நம்ம சிஓடியில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்க, இது வந்து வெயிட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 32 கிலோ வருது. ஓகேங்க, இப்போ 32 கிலோ வந்து நம்ம வந்து கொரியரில் அனுப்புறதுங்க அப்படிங்கிறது ரொம்ப செலவு பிடிக்கிற ஒன்று. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு பக்கமாக வந்து கொரியர் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். இப்போ கொரியரில் தான் நம்ம வந்து சிஓடி இருக்குது, வேறு லாரி டிரான்ஸ்போர்ட்டில் சிஓடி கிடையாது. அவங்க அங்கே வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டில் பணம் வாங்கிலாம் நம்மளுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு தொந்தரவு இருக்கிறதுனால மிஷினுடைய வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வந்து சிஓடி அனுப்ப முடியாது. ஒரு 200 கிராம் 1 கிலோக்குள்ள இருக்கிற பொருளாக இருந்ததுன்னா சிஓடி அனுப்பலாம். அதனால சிஓடி இல்லைங்க. நீங்கள் வந்து கூகுளில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அல்லது அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எங்களோட பேங்க் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாளே நாங்கள் வந்து ஷிப் பண்ணிடுறோம். சரிங்க, ஷிப்மெண்ட் பொறுத்தளவுக்கு அடுத்த நாளே பண்ணிடுறோம். வேணும்னா அவங்கள வந்து வீடியோ காலிங்கில் டேரெக்டாக வர சொல்லிடுறோம். டேரெக்டாக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் பண்ண சொல்லிடலாம். எங்களுக்கு கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, அதையும் வெரிஃபை பண்ணிக்க சொல்லிடுறோம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல் இல்லை. இது ஒரு வாரண்டி எல்லாமே நம்ம எப்படிங்க சார்? 4 வருஷங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக உபயோகப்படுத்துறவங்களுக்கு. இது லைஃப் டைமுங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மணி நேரம் டெய்லி உபயோகப்படுத்துறோங்கிறத பொறுத்து. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் உபயோகப்படுத்துறீங்கன்னா தாராளமாக 4 வருஷம் வரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிப்ஸ் இண்டஸ்ட்ரினா ஒரு 2 வருஷம் வரும். ஸோ இது வந்து நாங்கள் 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி நம்ம கொடுத்துறோம். 1 இயர் கம்ப்ளீட் வாரண்டி, எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் மெஷின் இங்கே அனுப்பிச்சாங்கன்னா உடனே ரெடி பண்ணி சேம் டே நாங்கள் ஷிப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். சரிங்க, அதுவும் இன்னொரு கேரண்டியும் சொல்கிறோம். அங்கிருந்து அனுப்புறதுக்குண்டான செலவுகள், மறுபடியும் திருப்பி இங்கிருந்து அனுப்புறதுக்குண்டான செலவுகள் வாரண்டி பீரியடில் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா வாரண்டி பீரியடில் நாங்கள் அங்கே வந்து சரி பண்ண முடியாது. ஏன் சரி பண்ண முடியாதுன்னா இதில் இருக்கிற ப்ராஃபிட் அவ்வளோதான். நாங்கள் நேரடியாக வந்து பண்ணுறதுனா இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு 2,000-3,000 செலவாயிடும். அதனால் அவங்கள வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட சொல்லிடுறோம். அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ எங்களோட.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த வெஜிடபிள் கட்டர் வந்து என்ன மாதிரி கட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் அவங்க கிளிப்பிங்ஸ் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 4-5 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து இது ஒரே மிஷின் வந்து பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து வாங்கிட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீங்கள் யாராவது வாங்கன்னு சொல்ல விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.